சிலுவையில் அறையும்படிக்கு. அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்புக் கொடுத்தான். அப்பொழுது போர் சேவகர் அவரை தேசாதிபதியின் அரமனையாகிய மாளிகையில் கொண்டு போய் அவ்விடத்தில் போர் சேவகருடைய கூட்டம் முழுவதையும் கூடி வரச் செய்து சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்குச் சூட்டி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி, அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூத்துக்கும் தகப்பனுமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். ஜனங்களை பிரியப்படுத்த. அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடுப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்புக் கொடுத்தான். பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் இருக்கிறான். இதற்காக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்புக் கொடுக்கிறான். பரபாசையோ ஜனங்களின் விருப்பத்திற்கு இணங்க விடுதலை பண்ணுகிறான். இயேசுவை வாரினால் அடிப்பதற்கு பிலாத்து உத்தரவு கொடுக்கிறான். இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுவதை பார்த்து ஜனங்கள் அமைதியாகி விடுவார்கள் என்றும் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கூக்குரலிட மாட்டார்கள் என்றும் பிலாத்து எதிர்பார்க்கிறான். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று பிலாத்து முதலில் தீர்மானம் பண்ணவில்லை. ஆனால் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று பின்பு தீர்மானம் பண்ணிவிடுகிறான். இயேசு கிறிஸ்துவை தண்டித்து விடுதலையாக்க வேண்டும் என்பதுதான் பிலாத்தின் எண்ணம். இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு ஏதுவாக ஒன்றும் செய்யவில்லை என்பதில் பிலாத்து உறுதியோடு இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மிகவும் பயங்கரமானது. சிலுவையில் அறையப்படும் போது கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்படுகிறது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய ஜீவனையே ஒப்புக் கொடுத்தார். அவர் நமக்காக தம்முடைய சுய இரத்தத்தை சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வேதனை நிறைந்தது. மரணத்தின் வேதனை எவ்வளவு கொடியது என்பதை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அனுபவிக்கிறார். மிகவும் பயங்கரமான மரணம் இயேசு கிறிஸ்துவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. மரணத்தை ஜெயித்தவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தின் வேதனையையும் அனுபவிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் அவரை அவமானப்படுத்தும் விதமாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. அக்காலத்தில் அடிமைகளையும் தேச துரோகிகளையும் சிலுவையில் ஆணி அறைந்து கொள்ளுவது வழக்கம். அப்படிப்பட்ட அவமானம் நிறைந்த மரணமே இயேசு கிறிஸ்துவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. சிலுவையும் அவமானமும் இணைந்த மரணமே இயேசுவின் மரணம். தமக்கு ஏற்பட்ட எல்லா அவமானங்களையும் வேதனைகளையும் இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமாக தாங்கிக் கொண்டு பிதாவின் சித்தத்திற்கு பூரணமாக கீழ்ப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் ஒரு சபிக்கப்பட்ட மரணமாகும். தூக்கிலே போடப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று யூதருடைய பிரமாணம் கூறுகிறது. மரத்திலே தொங்குவதற்காக இயேசு கிறிஸ்து தம்மை ஒப்புக் கொடுக்கிறார். சிலுவை மரணத்தினால் வரும் நிந்தையையும் சாபத்தையும் இயேசு கிறிஸ்து தம்மீது ஏற்றுக்கொள்கிறார். பிலாத்துவின் மூன்று கோரிக்கைகள் ஆலோசனை சங்கத்தாரிடம், ஜனங்களிடம், ஆசாரியர்களிடம். பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவன் ஆனான். பலவீனமான அரசாங்கம் நீதியின்படி தீர்ப்பு செய்வதற்கு பதிலாக ஜனங்களை பிரியப்படுத்தும். ஜனங்களை பிரியப்படுத்தும் போது நீதி மறித்து போகும். போர் சேவகருடைய கூட்டம். அப்பொழுது போர் சேவகர் அவரை தேசாதிபதியின் அரமனையாகிய மாளிகையில் கொண்டு போய் அவ்விடத்தில் போர் சேவகருடைய கூட்டம் முழுவதையும் கூடி வரச் செய்து சிவப்பான மேல் அங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி, அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். பிலாத்து தன்னுடைய போர் சேவகருக்கு விளையாட்டு காண்பிக்க விரும்புகிறான். இயேசுவை சிலுவையில் அறையும்படிக்கு பிலாத்து அவரை தன்னுடைய போர் சேவகரிடம் ஒப்புக் கொடுக்கிறான். அவர்களோ இயேசுவை பிடித்து அவமானப்படுத்துகிறார்கள். அவருக்கு வேதனையை உண்டு பண்ணுகிறார்கள்.
போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் கூடி வரச் செய்கிறார்கள். தேசாதிபதியின் அரமனையாகிய மாளிகையில் கூடியிருக்கும் போர் சேவகருடைய கூட்டம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவிடம் கூடி வருகிறது. இயேசுவை அவமானப்படுத்துவதும் நிந்திப்பதும் அவர்களுக்கு ஒரு விளையாட்டு ஆயிற்று. இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியில் ஒரு விளையாட்டுப் பொருளைப் போல அவமானப்படுத்தப்படுகிறார். போர் சேவகர்கள் இயேசு கிறிஸ்துவை யூதருடைய ராஜாவே வாழ்க என்று கூறி அவரை வாழ்த்துகிறார்கள். அவருக்கு சிவப்பான மேலங்கியை உடுத்துகிறார்கள். ஒரு முள்முடியை பின்னி அவருக்கு அதை கிரீடமாக சூட்டுகிறார்கள். முள்முடியை தலையில் வைப்பதே வேதனையை உண்டாக்கும். அந்த முள்முடியோடு இயேசுவின் சிரசில் கோலால் அடிக்கிறார்கள். தங்களால் எந்த அளவிற்கு வேதனையை உண்டு பண்ண முடியுமோ அந்த அளவிற்கு இயேசுவை வேதனைப்படுத்துகிறார்கள். இயேசுவை அவமானப்படுத்த வேண்டுமென்றால் ஒரு சாதாரண வைக்கோலாலோ அல்லது இலையாலோ ஒரு கிரீடத்தை பின்னி அவருடைய சிரசில் சூட்டலாம். ஆனால் அவருடைய வேதனையை அதிகரிப்பதற்காக முள்முடியை பின்னி அதை அவருக்கு சூட்டி அவரை சிரசில் கோலால் அடிக்கிறார்கள். நாம் செய்த பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் நமது சிரசுகளின் மேல் முள்முடியை சூட்ட வேண்டும். தண்டனைகளை அனுபவிப்பதற்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நமக்கு மகிமையின் கிரீடத்தை சூட்ட வேண்டும் என்பதற்காக அவர் தமது சிரசில் முள்முடியை ஏற்றுக்கொள்கிறார். ராஜாக்களை அவருடைய அரண்மனையில் உள்ளவர்கள் வாழ்த்துவார்கள். தேசாதிபதியின் போர் சேவகர்கள் இயேசுவை பரியாசம் பண்ணும் விதமாக யூதருடைய ராஜாவே வாழ்க என்று கூறி அவரை வாழ்த்தி பரியாசம் பண்ணுகிறார்கள். ராஜாக்கள் தங்கள் கைகளில் செங்கோலை பிடித்திருப்பார்கள். செங்கோல் ராஜாவின் அதிகாரத்திற்கு அடையாளம். போர் சேவகர்களோ இயேசு கிறிஸ்துவின் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து முழங்கால் படியிட்டு அவரை வாழ்த்துவது போல பரியாசம் பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் கொடுத்த அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடிக்கிறார்கள். ராஜாவுக்கு அடையாளமாக இருக்கும் செங்கோலினால் இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுகிறார். ராஜாவின் அதிகாரத்தை அங்கீகாரம் பண்ணுவதற்காக அவருக்கு கீழ் பணிபுரிகிறவர்கள் அவருடைய வலது கரத்தை முத்தம் செய்வது வழக்கம். ஆனால் இந்த போர் சேவகர்களோ அவர் மீது துப்புகிறார்கள். போர் வீரர்கள் ராஜாக்கள் முன்பாக பேசும்போது முழங்கால் படியிட்டு பேசுவது வழக்கம். அந்த வழக்கத்தின் பிரகாரமாக போர் சேவகர்கள் இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவரை வணங்குகிறார்கள். இயேசுவின் மீதுள்ள மெய்யான மரியாதையினால் போர் சேவகர்கள் இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவரை வணங்கவில்லை. அவரை பரியாசம் பண்ணுவதற்காக இப்படி நடந்து கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஒரு விளையாட்டுப் பொருள் போல பாவித்து போர் சேவகர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். எள்ளி நகையாடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை போர் சேவகர்கள் பரியாசம் பண்ணும்போது அவருடைய சொந்த வஸ்திரம் அவரிடத்தில் இல்லை. இரவலாக வாங்கப்பட்ட சிவப்பான மேலங்கி அவருக்கு கொடுக்கப்படுகிறது. மற்றவருடைய வஸ்திரத்தில் இருக்கும் போதுதான் இயேசு கிறிஸ்து அவமானப்படுத்தப்படுகிறார். தம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து ஒருபோதும் பாடுகளை அனுபவிக்கவில்லை. அவர் ஒரு பாவமும் அறியாதவர். நம்முடைய பாடுகளுக்காகவே இயேசு பாடுகளை அனுபவிக்கிறார் என்பதை காண்பிக்கும் விதமாக அவருக்கு வேறு ஒருவரின் வஸ்திரம் உடுத்தப்படுகிறது. பாவம் நம்முடையது, பாடுகள் இயேசுடையது. ஆனால் அதற்குரிய அவமானமோ இயேசுவின் மீது வந்து விழுகிறது. குற்றம் செய்தவர்கள் நாம், தண்டனை அனுபவிக்கிறவரோ இயேசு கிறிஸ்து. ரோம போர் சேவகர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவரை வணங்குகிறார்கள். அவர்கள் தங்களுடைய முழங்காலைத்தான் வளைக்கிறார்கள். ஆனால் அவருடைய ஆத்மா இயேசுவுக்கு முன்பாக பணியவில்லை. இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிடுவதும் வணங்குவதும் வெளி வேஷமாகவே இருக்கிறது. நம்முடைய இருதயமும் சுத்தமாக இல்லை என்றால் நமது ஆராதனையும் மாய்மாலமாகவே இருக்கும். ரோம பேரரசின் நீதிபதிகள் பிரேட்டர் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்களுடைய நீதி வழங்கும் மாளிகை தேசாதிபதியின் மாளிகை என்று அழைக்கப்பட்டது. போர் சேவகர்கள் இயேசுவை பரியாசம் பண்ணிய விதம். அவர் வஸ்திரங்களை கலற்றினார்கள். சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தினார்கள். யூதருடைய ராஜாவே வாழ்க என்று வாழ்த்தினார்கள். முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டினார்கள். ராஜாக்களுக்கும் ஜெயம் பெற்றவர்களுக்கும் முடிசூட்டுவது வழக்கம். இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா. சாத்தானை ஜெயிப்பதற்காக இந்த உலகத்திற்கு இயேசு வந்தார். இயேசு கிறிஸ்து தாம் அனுபவிக்கும் பாடுகள் மூலமாக
மிகப்பெரிய வெற்றியை அடையப் போகிறார் என்பது அந்த போர் சேவகர்களுக்கு தெரியவில்லை. இவருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி வணங்கினார்கள். எல்லா முழங்கால்களும் ஒரே நாளில் இயேசுக்கு முன்பாக முடங்கும் என்பது அவர்களுக்கு தெரியாது. அவருடைய சிரசில் கோலால் அடித்தார்கள். அந்த கோல் அவர் ஒரு ராஜா என்பதை வெளிப்படுத்தும் அடையாளம். அவர் மேல் துப்பினார்கள். யூதருடைய ராஜாவை இதைவிட அவமானப்படுத்த முடியாது. அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு வணங்கினார்கள். அவருக்கு அணிவித்த சிவப்பான அங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தினார்கள். அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். இயேசுவை சுற்றிலும் போர் சேவகருடைய கூட்டம் முழுவதுமாக நிற்கிறார்கள். அவர்களுடைய எண்ணிக்கை 600 பேர். 600 பேரும் இயேசுவின் மீது சிறிது நேரம் துப்பிக் கொண்டே இருந்தால் இயேசுவின் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை கற்பனை பண்ணுவதற்கே கடினமாக இருக்கிறது. சிறுநீர் ஊரானாகிய சீமோன் அவரை பரியாசம் பண்ணிய பின்பு சிவப்பான அங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். சிறுநீர் ஊரானும் அலெக்சாந்தரும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டில் இருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கும் நேரம் வரையிலும் போர் சேவகர்கள் இயேசு கிறிஸ்துவை துன்புறுத்துகிறார்கள், பரியாசம் பண்ணுகிறார்கள், கோலால் அடிக்கிறார்கள். அவரை சிலுவையில் அறைவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கும் வேலை வந்தவுடன் பிராத்துவின் அரண்மனையில் இருந்து இயேசுவை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போகிறார்கள். பிராத்துவின் நியாய விசாரிப்பு ஸ்தலத்தில் இருந்து சிலுவையில் அறையப்படும் ஸ்தலத்திற்கு இயேசு கிறிஸ்து அழைத்துச் செல்லப்படுகிறார். போகும் வழியில் சிறைமை ஊரைச் சேர்ந்த சீமோன் என்பவனை இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி பலவந்தம் பண்ணுகிறார்கள். இவன் தன் நாட்டில் இருந்து அவ்வழியே வருகிறான். இங்கு நடைபெறும் சம்பவம் எதுவும் அவனுக்கு தெரியாது. இவன் எதிர்பாராத காரியம் இவன் மீது சுமத்தப்படுகிறது. நமது ஜீவியத்திலும் நாம் எதிர்பாராத வேளையில் நமக்கு முன்பாக திடீரென்று சிலுவை வரலாம். சிலுவையை பார்த்து பயந்துவிடக்கூடாது, ஆச்சரியப்படக்கூடாது. நமது சிலுவையை சுமப்பதற்கு நாம் எப்போதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும். சிலுவை மரணத்தின் பாரம் அதிகம். சிலுவை மரத்தின் பாரச்சுமை ஒரு பக்கத்தில் அதிகமாகவும் மற்றொரு பக்கத்தில் குறைவாகவும் இருக்கும். சிலுவை மரத்தை சுமப்பது கடினம். சிறைநே ஊரானாகிய சீமோனுக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை சிறிது நேரம் சுமக்கும் சிலாக்கியம் கிடைக்கிறது. இயேசுவின் சிலுவையை சுமந்து அவரை கனப்படுத்தியதற்காக இவனுடைய பெயர் தேவனுடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கும். கிறிஸ்துவுக்காக சிலுவையை சுமந்த சீமோனை தேவன் ஏற்ற வேளையில் மகிமைப்படுத்துவார். சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவன் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்த சம்பவமும் நினைவு கூறப்படும். சிறைநீர் ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டில் இருந்து அவ்வழியே வந்தான். விசுவாசிகள் மத்தியில் இவர்கள் பிரபல்யமானவர்களாக இருந்திருப்பார்கள். அப்போஸ்தலர் 19:33 ரோமர் 16:13 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கிறவர்கள் அலெக்சாந்தரும் ரூப்புமாக இருக்கலாம். வடக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள லிபியா மாகாணத்தின் தலைநகரம் சிறைநே பட்டணம். மத்திய தரைக்கடல் தென்பகுதியில் 11 மைல் தொலைவில் இந்த ஊர் உள்ளது.